சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன மகேஷ், என்ன விஷயம், எங்களை எதுக்கு வர சொன்ன? விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான். உங்களை எல்லாம் பாக்கணும் போல இருந்துச்சு, அதான் வர சொன்னி. சாயங்காலம் தானே எங்களை பாத்துட்டு வந்த, அப்புறம் என்ன? என்னவோ பார்த்து பத்து நாள் ஆனது பேசுற. என்னடி பார்த்து பத்து நாள் ஆனதா உங்களை எல்லாம் பாக்கணும் தோணுமா? பார்த்து அன்னைக்கு மறுபடியும் பாக்கணும் தோணாதா? ஏய், அப்படிலாம் தோணுறவ எதுக்கு இங்க வந்த? நீ கிளம்பும் போதே நான் சொன்னேன்ல, போகாத மகேஷ், இங்கே இரு. நான் சொன்னேன்ல, இருந்தியா? எங்களை பாக்கணும்னு நினைக்கிறவ அங்கே இருந்து பாக்குறத விட்டுட்டு எதுக்கு இங்க வர சொன்ன? என்னடி என்ன இந்த வார்த்தை வரட்டா? என்னடி வந்தீங்க அதுக்குள்ள போறேன்றீங்க? இருங்கடி, இன்னும் பேச வேண்டிய விஷயம் எல்லாம் பேசவே இல்ல. என்ன விஷயம் பேசணும்னு கேட்டேன், ஒண்ணும் இல்ல நீ சொல்ற. மனசு விட்டு பேசணும். வீட்டுல சூழ்நிலை சரியில்லை, இந்த நேரத்துல நீங்க அலக்கழிச்சுன்னா எங்களுக்கு கோவம் வராதா? சரிடி, கோவிச்சுக்காதீங்க. மலரணி விஷயம் என்னாச்சு அது சொல்லுங்க. சொல்லிக்கிற மாதிரி பெருசா ஒன்னும் தகவல் இல்ல, அதே நிலைமைதான். அப்படியா? சரி, நாங்க கிளம்புறோம். என்னடி இருங்கடி, கால வெந்நீர் கொட்டின மாதிரி கிளம்புறேன்றீங்க. இருங்க, இங்க பாரு. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? யாராவது உன்னை தொந்தரவு பண்றாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன போய் யாரு தொந்தரவு பண்ண போறாங்க? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு தான் பிரச்சனை. ஃப்ரெண்டா? உனக்கா? உனக்கு ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா? அது யாரு மகேஷ்? ஏண்டி எனக்கு ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாங்களா? என்னோட ஸ்கூல்ல படிச்சவ. சரி, இப்ப அவளுக்கு என்ன பிரச்சனை? என் ஃப்ரெண்டோட புருஷனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் அடி, அவன் பேர் குமரவேலு. அவன் ஒருத்தி காதலிக்கிறான், அவ பேர் பார்வதி. ரெண்டு பேரும் வேற வேற ஜாதி, வீட்டுல ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உதவி பண்றதுக்காக அவங்க ரெண்டு பேரும் வீட்டுல கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்காரு. வெளியூர் போய் கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. இந்த ரெண்டு மூதவிகளை என்ன பண்ணுச்சுக்க தெரியுமா? யாரு? குமரவேலும் பார்வதியுமா? கரெக்ட். அதுக்கு ரெண்டு ஊரை விட்டு ஓடிச்சுக்கலாம். அந்த ஊர்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. குமரவேலு எங்கேயோ ஒரு ஊர்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டான்.
ரேவதி எங்க ஒளிறது தெரியாம என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கே வந்து ஒளிச்சுக்கிட்டா. அவ வந்து ஒளிஞ்சுக்கிட்டு நான் இங்க இருக்கிறத யார்ட்டையாவது சொன்னேனா நான் தூக்கு மாட்டி தொங்கிடுவேன். நீதான் என் தற்கொலைக்கு காரணம் அப்படின்னு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாடி. பாவண்டி என் ஃப்ரெண்டு சோறு தண்ணி இல்லாம தவிக்கிறா. அவ தவிக்கிறத பத்தி இவளுக்கு கவலையே இல்ல. இவ பாட்டுக்கு ஜாலியா அந்த வீட்டுல ஒளிஞ்சிருக்கா. ஓ அப்படியா? மகேஷ் இவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்காச்சும் அழுதுருக்காளா? ஒரு நாள் கூட அழுததே இல்ல. காதலன் காணோங்கிறவ இப்படிதான் கழுகுண்டு மாதிரி இருப்பாளா? அதானு இப்ப சொல்லு அதானே நொதானன்ட்டு. மகேஷ் இவ அடிக்கடி யார்கிட்டயாவது போன்ல பேசுவாளா? அடிக்கடி போன் எடுத்துட்டு போவா, ஆனா பேசுவாள என்னன்னு தெரியாது. இப்படி ஒண்ணுமே கவனிக்காம இருக்கிறதுனாலதான் அவ உன் தலையில உட்காந்து முளைக்கரைச்சிட்டு இருக்கா. தங்கவேல் கூட இவளுக்கு தொடர்பு இருக்கடி. ஏ ரேவதி சொல்றி, தங்கவேல் எங்க இருக்கான்? உனக்கு இடம் தெரியுமா தெரியாதா சொல்லிடி, இல்ல தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். உடனே குந்தனில வெளிய வந்துரும் சொல்லிடுறேல. சொல்லிடுறேக்கா, தங்கவேல் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எங்க இருக்கான்னு சொல்லு. கர்நாடகால கூப்ளில. ஏண்டி காதலன ஒரு இடத்துல விட்டுட்டு நீங்க வந்து உட்காந்துட்டு சொரண்டி தின்னுட்டு இருக்கியா? போனை போட்டு தங்கவேலுக்கு வர சொல்லு, வந்து கூட்டு போ சொல்லு. ஏய் போனை போடுன்னு சொல்றேன்ல. நடக்கிறதே. நாளைக்கு அவன் வந்ததுமே மூட்டையை கட்டிக்கிட்டு கிளம்புற. அது வரைக்கும் மகேஷ் ஏதாவது மிரட்டு கிரட்டி பண்ண சங்கம் அறுத்துருவேன். நான் மகேஷ் மாதிரி எல்லாம் கிடையாது, உனக்கே நல்லா தெரியும்ல. ஜாக்கிரதையா இரு. ஏய் காம சூப்பர் ரே. வாய மூடு, வெக்கமா இல்ல? ஒரு வீடியோ வச்சு உன மிரட்டி உன் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கா. நீ அவளை எதுவுமே பண்ண முடியாம கையை கட்டி வேடிக்கை பாத்துட்டு இருக்க. மகேஷ் இனிமேலாவது புத்தியோட நடந்துக்கோ. இன்னைக்கு ஒரு ராத்திரி இவளை வச்சு சமாளிச்சுக்கோ, நாளைக்கு காலைல இவளை மூட்டை கட்டிடலாம். ஏய் ரேவதி ஜாக்கிரதையா இருந்துக்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? தப்பா ஏதாவது நடந்துச்சு நீ தூக்கு போட்டுக்கிற அளவுக்கு எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். உன் ஜாதிக்காரங்களுக்கு சொன்னா போதும், அவங்களே வந்து உன்ன தூக்குல போட்டுருவாங்க. மகேஷ தொந்தரவு பண்ணாம பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. ஏய் மாங்கடி போலாம். மகேஷ் நாளைக்கு காலைல நாங்க வரோம். வாங்க. அக்கா என்ன மன்னிச்சிருங்க அக்கா. அந்த வீடியோ டெலீட் பண்ணிருவேல. சரி சரி உள்ளவா.